ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜி மகேஸ்வரி. என்னடா படிக்கும்போது தூக்கம் வருதா? இது உங்களால் ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியலையா? இதோ இந்த வீடியோ உங்களுக்காக. சில பேர் படிக்கிறனா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, ஆனால் இன்னும் சில பேர் புக்கை ஓப்பன் பண்ணாலே தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் இனி நீங்கள் பார்க்கும்போது எப்படி தூக்கத்தை அவாய்ட் பண்ணி எப்படி ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம்னு சொல்லி 8 ஸ்டடி ட்ரிக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் 1, அவாய்ட் ஸ்டடி இன் பெட்ரூம். பெட்டில் படுத்து படிக்கிறது இல்லைங்க, கம்ஃபர்டபுளாக சாஞ்சி படுத்தும் படிக்கக்கூடாது. ஏன்னு நீங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது நல்லா ஸ்லீப்பிங்காகவும் ரிலாக்ஸ் ஆகவும் தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதை தவிர ஆக்டிவாகலாம் படிக்க முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கான இடத்த நீங்களே செலக்ட் பண்ணி படிங்க. நீங்கள் எந்த மாதிரி உட்காந்து படிக்கிறீங்கன்றதும் ரொம்ப முக்கியம். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து படிக்கணும், ஷோல்டரை குறுக்கி வச்சு படுக்கக்கூடாது. அப்போது தான் நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு முதுகுவலி கைவலி இல்லாமல் படிக்க முடியும். பார்ட் நம்பர் 2, அவாய்ட் ஹெவி ஃபுட். நம்ம படிக்க போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஹெவியாக ஃபுட்டு எடுத்துக்கக்கூடாது. நம்ம வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக தூக்கம் தான் வரும். நீங்கள் என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலும் மைண்டில் நிற்காது. எப்பவுமே படிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஹெல்த்தியான ஃபுட்டாக லைட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எனர்ஜிட்டிக்காகவும் பிரிஸ்காகவும் இருப்பீங்க. பார்ட் நம்பர் 3, ட்ரிங்க் மோர் வாட்டர். நம்முடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது தண்ணீர் குடிக்கிறது தான். டெய்லி லைஃப்பில் கூட 3-4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணீர் அதிகமாக குடித்தா நம்ம பிரெயின் அண்டு பாடிக்கு ஹைட்ரேட்டாக இருக்கும். இதனால் பிரெயினுக்கு ஞாபக சக்தி கூட அதிகப்படுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் தண்ணீர் குடிக்க மறந்துட்டீங்கன்னா ஒரு பாட்டிலில் தண்ணியை அடைச்சி அதை நீங்கள் படிக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. பார்ட் நம்பர் 4, ஃபைண்ட் யர் ஸ்டடி பிளேஸ். எப்பவுமே நல்ல வெளிச்சமான இடத்துல தான் படிக்கணும். வெளிச்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல படிக்கும்போது நம்மளோட கண்ணு ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப கூர்ந்து படிப்போம். இந்த மாதிரி ரொம்ப நேரத்துக்கு படித்தா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய பிரெயின் ரொம்ப சோர்வடையும், அப்படியே நம்மளுக்கும் தூக்கம் வரும். ஆனால் வெளிச்சமான இடத்துல படிக்கும்போது நம்ம பிரெயினுக்கு பகல் நினச்சி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதனால் நம்ம படிக்கிறது நம்ம பிரெயினுக்கு நல்லா ஸ்டோர் ஆகும். பார்ட் நம்பர் 5, கோ டு பெட் இயர்லி அண்ட் வேக் அப் இயர்லி. எப்பவுமே நைட்டு சீக்கிரமாக தூங்க போயிடுங்க. காலையிலே சீக்கிரமாக எந்திக்கிறவங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் அறிவாளியாகவும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் தூக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசர்ச்சில் 7-8 hours தூங்கணும்னு சொல்கிறாங்க. தூங்குறது சீக்கிரமாக தூங்கிட்டு அடுத்த நாள் காலையிலே நம்ம சீக்கிரமாக எழும்போது அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக படிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பார்ட் நம்பர் 6, ப்ரொடக்ட் யுவர் ஐஸ். ரொம்ப நேரமாக நம்ம படிக்கிறதுனால நம்முடைய கண்களை பாதிக்கும். அதிலையும் இப்போ எல்லாம் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு வந்ததுனால ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் ஃபோனுன்னு பார்க்கும்போது இன்னும் நம்ம கண்களை பாதிக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ண நம்ம 20-20 rule தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 20 minutes படித்ததுக்கப்புறம் 20 seconds 20 feet இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்த பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகவும் திரும்பவும் ஃபோக்கஸ் ஆகவும் படிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 1 மணிக்கு 1 தடவை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுடைய கண்ணுக்கு நல்லதாகவும் இருக்கும், நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. பார்ட் நம்பர் 7, ஃபைண்ட் ஏ பெஸ்ட் டைம். பகல் நேரத்தில் எப்போவுமே தியரி மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்டை படிக்கணும். ஏன்னா மதிய டைமில் தியரி மாதிரி சப்ஜெக்டை படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும். எப்போவுமே மார்னிங்கில் கஷ்டமான சப்ஜெக்டையும் ஈவினிங் மேலே உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டையும் படிக்கும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக படிப்பீங்க. நிறைய ரீசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா மதிய டைமில் ஒரு குட்டு தூக்கம் போடுறதுக்கு அப்புறம் பிரிஸ்காகவும் ஃபீல் பண்ணி படிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மதிய டைமில் படிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 1/2 hour புக்கை மூடி வச்சுட்டு தூங்கி எழுந்துட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆச்சுட்டு படிக்கும்போது உங்களுடைய ஸ்டடியை கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப பிரிஸ்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பார்ட் நம்பர் 8, குரூப் ஸ்டடி. நம்ம ஆல்ரெடி குரூப் ஸ்டடியை பற்றி அட்வான்டேஜஸ் பார்த்துருப்போம். தனியாக உட்காந்து படிக்கும்போது ஒரு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படிச்சிருப்போம். ஆனால் குரூப் ஸ்டடி பண்ணும்போது என்னென்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு படிப்போம். அதே மாதிரி நம்மளுடைய மெட்டீரியல்ஸும் ஷேர் பண்ணி படிப்போம். கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளுக்கு தூக்கன்ற எண்ணமே வராது. படிக்கும்போது தூக்கத்தை அவாய்ட் பண்ண குரூப் ஸ்டடின்றது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கூட சொல்லலாம். ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான்